கண்ணு மிக்கிற முன்னாடி லக்கேஜை காணும். என்னோட அது லக்கேஜை காணும்னு பார்த்தா அங்கிட்டு போய் அவர் வந்து வச்சுட்டு ரெடியாக இருக்காரு. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் உள்ளேயே இருக்குது, வெளியில் போகணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாம் உள்ளேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செம்மையாக இருக்கும் போது வாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது வியூ. இங்கே வருங்க சிட்டி வியூ இந்த சைடில், அப்படியே நம்ம இந்த சைடு திரும்பணும்னு வச்சுக்கோங்க ஓஷன் வியூ. இருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஹோட்டல் உள்ளேயே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஏரியா விளையாடுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏதோ இது மாதிரி கான் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பாருங்க, சர சரன்னு வந்துக்கிட்டு இருக்குது. தெரிஞ்சுங்களா? இங்கே பாருங்க மேலே இருந்து இப்போ கீழே ஒன்று போய்கிட்டு இருக்குது, கீழே இருந்து மேலே ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. ஆ இருக்குது. இப்போ நம்ம 17வது மாடியில் இருக்கோம். நான் இங்கேருந்து மேலே காட்டுறேன் பாருங்கள். 25 மாடி இருக்குன்றாங்க, நமக்கு மேலே ஒரு 8 மாடி இருக்குது. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த டவர் தான் நம்ம சாப்பிட போகிற இடம். இவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த டைனோசரம் கரெக்டாக வாயை திறந்து திறந்து மூடுது. இங்கே பாருங்கள் மக்களே, பட்டாயால் பாருங்கள், இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலு நம்மளை பொறுத்த வரைக்கும். சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்தமாரி வண்டி வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. ரிசப்ஷனில் நம்ம வந்து புக்கெலாம் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் பண்ணுறாங்களா, செக்கின்லாம் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம இப்படி கண்ணு வைக்கிற வண்டியில் நம்ம பார்க்க லக்கேஜை காணும். என்னோட அது லக்கேஜை காணும் பார்க்கலாம். அங்கே எடுத்து போய் அவர் வந்து வச்சுட்டு ரெடியாக இருக்கார். இப்போ வந்து நம்ம பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் அங்கே வந்து வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த ஒரு பெரிய ஹோட்டலில் தான் நாங்கள் போகிறோம். உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் உள்ளேயே இருக்குது, வெளியில் போகணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாம் உள்ளேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செம்மையாக இருக்கும்போது வாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் நம்ம இருக்க இந்த பயங்கரமான ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து காலையில் எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் கூட இருக்குது. செம்மல அப்படியே போட்டு படுத்துக்கலாம். குளியில் வந்து மொல்ல மல்லா 2 மணி நேரம் கூட குளிக்கலாம் கூட. செம்ம இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இப்போ தான் நம்ம வாழ்நாளில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ரூம் நல்லா கொடுத்துருக்காங்க, 17th ஃப்ளோர் நம்ம ரூமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது வியூ. இங்கே பாருங்கள் சிட்டி வியூ இந்த சைடில், அப்படியே நம்ம இந்த சைடு திரும்பணும்னு வச்சுக்கோங்க ஓஷன் வியூ. இதுங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் மொத்த சிட்டி வியூவும் இந்த சைடு, அப்படியே அப்படியே இப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கா? அங்கே தீவுலாம் தெரியுது பாருங்கள், தீவு மாதிரிலாம் இருக்குங்க. நான் உங்களுக்கு இல்லை காட்டுறேன். இங்கே பாருங்கள் அங்கே ஒரு தீவு இருக்குது, அங்கே ஒரு தீவு இருக்க மாதிரி இருக்குது. இந்தமாரி நிறைய தீவு இருக்குது, ஆனால் நம்ம எதுவும் இன்னும் போகல. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம், இந்த இது உள்ளேயே, இந்த ஹோட்டல் உள்ளேயே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஏரியா விளையாடுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் 200 பாத் சொல்லியிருக்காங்க. ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. முடிஞ்சால் நமக்கு டைம் இருந்தால் அங்கே போயிட்டு விசிட் பண்ணலாம். அதேமாதிரி டவர் இந்த நம்ம இருக்கும் பார்த்தீங்களா, இது இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 25 ஃப்ளோர் இருக்குன்றாங்க. 25வது ஃப்ளோரில் வந்து டவரில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அன்லிமிட்டெட் பஃபேட்டான். அது வந்து நம்ம டிக்கெட் வாங்கினோன்னா நம்ம வந்து கீழே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோன்னா நம்ம வந்து சாப்பிட்லான்றாங்க. நைட்டு அன்லிமிட்டெட் பஃபெட்டு 700 பாத்துக்கு, ஓகேங்களா? அதனால் அது கூட முடிச்சா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நமக்கு இப்போவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ தான் சரவண பவனில் சாப்பிட்டு அப்படியே நம்ம இங்கே வந்திருக்கோம். இதுக்கு போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடம். ஆனால் வெயில்னால யாருமே விளையாடாத மாதிரி இருக்குது, அப்படியே காலியாக இருக்குது. ஒரு சில ரைடில் மட்டும்தான் மக்கள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. வெயில் அந்தளவுக்கு இருக்குது, இன்றைக்கி ஓரளவு சுமாராக இருக்குது வெயில். பட் இருந்தாலுமே வந்து நம்ம போகிறதா இருந்தால் காலையில் போயிட்டு ஒரு 12 மணிக்குள்ளே எல்லா ஆட்டத்தையும் போட்டு ஓடியாந்துடணும். அப்படி இருந்தால் ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரைடு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இங்கேருந்து பார்த்தா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஒரிஜினலாக எப்படி இருக்குன்னு. அவ்வளோ கூட்டம் இல்லவே இல்லை. ஹோட்டலுக்குள்ளே இருக்கிறனால வந்து அவ்வளோ மக்கள் வந்து இதை தெரியாமல் இருக்கானான்னு தெரியல. அவ்வளோ மக்கள் வரல பாருங்கள், கீழெல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே விளையாடிட்டு இப்படி வந்துட்டு ரூமுக்கு வந்து குளிச்சிக்கலாம் ஈஸியாக. சூப்பரில் நல்லாயிருக்கு. ஒன்று ஒன்றா காட்டுறேன் வாங்க, நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் இதை காட்ட மறந்துட்டேன், அங்கேருந்து கேபிள் கார் விட்றாங்க பாருங்கள், அங்கேருந்து வருது பாருங்கள். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏதோ இது மாதிரி கான் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள், சர சரன்னு வந்துக்கிட்டு இருக்குது. தெரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள் மேலே இருந்து இப்போ கீழே ஒன்று போய்கிட்டு இருக்குது, கீழே இருந்து மேலே ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. சூப்பரில் எல்லாமே இதுக்குள்ளேயே அடக்கியிருக்காங்க. ஆஹா அங்கே பாருங்கள் ஒரு ரைடு போகுது.
ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்களே, நமக்கும் ஆசையாக இருக்குது கீழே போகணுன்னு. ஆனால் வெயிலாக இருக்குது, அதுதான் யோசனை பண்ணுறேன். பார்ப்போம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், டயர்டாக இருக்குது, சுத்தமில்லை. இங்கே பாருங்கள், நம்ம வெளில வந்துட்டோம். இந்த ஒரு பிரம்மாண்டமான பட்டாயா பார்க் ஹோட்டலில் தான் இருக்கும், பார்க் டவர் ஹோட்டல் போல். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், கொச்ச 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 கொச்சன்னு ரூமாக இருக்குது. இப்போ நம்ம 17வது மாடியில் இருக்கோம். நான் இங்கேருந்து மேலே காட்டுறேன் பாருங்கள், 25 மாடி இருக்குன்றாங்க. நமக்கு மேலே ஒரு 8 மாடி இருக்குது. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த டவர் தான் நம்ம சாப்பிட போகிற இடம். 700 தாய்லாந்து பாட்டு வெறும் ஒரு டின்னருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவானது தான் தெரியுது, ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸு, அதனால சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அன்லிமிட்டெட் பஃபெட்டான் சரி, அதனால் அந்த டவரில் தான் நம்ம போய்ட்டு சாப்பிட போகிறோம். நைட் வியூ பார்த்துட்டு வாங்க போவோமா. அதுக்கு வந்து இப்போ நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம். சரி, டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போகணுன்ட்டாங்க, அதனால் இப்போ வந்து நம்ம லிஃப்ட்டில் போகணும். நாங்கள் போகணும். இங்கே பாருங்க, நம்ம வந்து 25வது மாடி, நம்ம இருக்க இடம் வந்து 17 வந்து இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்கோம். 3வது மாடி இடம் தான் லோவஸ்ட்டு போல், அதுக்கப்புறம் இறங்கி நடந்து தான் போன போல் நம்ம 3வது மாடி போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் கடை பண்ணிருக்காங்க. சரி, நம்ம போய்ட்டு அதை விசாரிப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், தேர்ட் ஃப்ளோர் இறங்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து இந்த லாபி ஏரியா இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து அந்த பாரு அதெல்லாம் இருக்குது. அந்த சைடில் ரிசப்ஷன் ஏரியா, நம்ம அங்கே இருந்தால் வந்து நம்ம இப்படி வந்து மேலே இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வாட்டர் பார்க் அப்படின்னு இந்த சைடில் போட்டிருக்குது. நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போனாலும் இந்த சைடு தான். ஆ, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் கூட நம்ம வீட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, முன்னாடியே வாலண்டியர்ஸ்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா நம்ம இதெல்லாம் அலவுட்டுன்னு தான் சொன்னாங்க, போயிட்டு விளாட்லான்றாங்க. சரி, நம்ம நைட் எத்தனை மணி வரைக்கும் ஒர்க் ஆகும்னு தெரில, வேணா கேட்டு பார்ப்போம் எத்தனை மணி வரைக்கும் ஒர்க் ஆகும்னு. இங்கே பாருங்க, காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் இது வந்து ஒர்க் ஆகும் போல். இது வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியா பாருங்க, நிறைய பேர்லாம் இல்லை, கம்மியாக தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க. சரி போமா. இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. அங்கேயே நல்லா ஜிலு ஜிலுன்னு வெளில காற்று வருது. வெயில் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே ஏசி எதுவும் இருக்குது, அதுமாரி தெரியல, நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து கீழே போக போகிறோம், வாட்டர் பார்க் ஏரியா போகலான்னு சொல்லிட்டு போக போகிறோம் பாருங்க. இப்போ வந்து நம்ம கீழே இறங்கி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கே வந்தாச்சு. பீச்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து போகிறோம். பீச் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டிக்கெட் எடுக்கணும், அதனால் வந்து டிக்கெட் எங்கே கிடைக்குதுன்னு இப்போ விசாரிக்க போகிறோம். அதுதான் தேடிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான சைன் போர்டு இங்கேயும் இல்லை. இந்த சைடில் ரெஸ்டாரண்ட் அண்ட் பியர் கார்டன் போட்டிருக்குது. சரி, இங்கே கேட்டு பார்ப்போமா. இங்கே பாருங்க, அந்த ரைடு வாட்டர் பார்க்குள்ள இந்தமாதிரி ரைட்லாம் இருக்கு போல். இதெல்லாம் போய் நம்ம விளாட்லாம். 200 பார்த்து கொடுத்தோம்னா காலில் போயிட்டு இதெல்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நமக்கு டைம் இல்லை, நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த டைனோசரம் கரெக்டாக வாயை திறந்து திறந்து மூடுது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர்கிட்ட வந்திருக்காங்க. டூர் மாதிரி குரூப்பாக வந்திருக்காங்க போல், ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க போல் அவங்கள. நம்ம வந்து ஓனாகவே இப்படி வந்து ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், வந்த உடனே ஒரு ரோபோட்டாட்டம் எடுத்து வந்து லைனில் நிற்க வச்சிட்டாங்க. அவங்களால எதுவுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல உள்ளெல்லாம் போயிட்டு. நம்ம நினச்ச நேரத்துக்கு எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இத்தனை மணிக்கு பஸ் வந்துடும் சொல்லிட்டு அவங்க போயிட்டுருப்பாங்க. பஸ் வந்து போயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. எல்லாமே வந்து டூர் ஆர்கனைசர் தான் வந்து அவங்கள பார்த்துக்கணும். அதனால் அவங்களால ஊனா எந்த விஷயமே எடுக்க முடியாதுன்ற லெவலில் தான் இருப்பாங்க. நமக்கு அதுமாதிரிலாம் கிடையாது, இஷ்டத்துக்கு எது வேணாலும் சுற்றலாம். பாருங்கள், இப்போ நம்ம வாட்டர் பார்க்குள்ளே போகணுன்னா இது வழியாக தான் போகணும். பட் ஆனால் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வந்து நம்ம நாளைக்கு காலை வாங்கிட்டு 9 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறவன்ட்ருக்காங்க. அதனால் வாங்கிட்டு உள்ளே போய் சேட்டை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து 4:30 இப்போ வந்து உள்ளே அலோவ் பண்ணுவேன்ட்டாங்க. அதனால தான் வந்து எல்லாம் கரெக்டாக வந்து டைமுக்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து சரி சும்மா எப்படி அதுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த இடத்துல சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், பார்க்கிங் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ போகணும்னா போல் எல்லா ரைடுமே இப்போ க்ளோஸாக இருக்கா இல்லை ஆளுங்களே உள்ளே இல்லையா? இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் சுமாராக தான் இருக்குது. பாருங்கள், இப்போ இருட்டவே போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபன்னி லேண்ட்ஸ் டிக்கெட் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டுருக்கு.
านคงได้สัมผัสกับบรรยากาศริมทะเล1รอบரொம்ப சின்ன பசங்களுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும் போல. நமக்கான ரைடு வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அப்படி ரொம்ப சுமாராக இருந்துச்சுன்னா இது பண்ண வேணாம். பார்ப்போமே எந்த அளவுக்கு இருக்குன்னு உள்ளே போயிட்டு, அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், இல்லைனா நாளைக்கு காலையில் பீச்சுக்கு கூட போகலாம். வேறு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் அதை கூட பார்க்கலாம் நம்ம நாளைக்கு. இந்த இடம் பண்ணாமல் டவர் ஷாட்னு ஒன்று இருக்குது, ஆளுங்களே இல்லைங்க, உள்ள ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அது அந்த போட்டு இதெல்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக அந்த கேமும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. இங்கே வந்து டிக்கெட் வாங்க சொல்கிறாங்க, டிக்கெட் பர்ச்சேஸு பார்த்துக்கங்க எவ்வளோ செலவாகுதுன்றதை காட்டுறீங்க. ட்ரெயினுக்கான கேம்